அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க அஸ்ட்ரோலஜர் பேசுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இந்து லக்னம் எனும் சுபத்துவம். இதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது ஜோதிடத்துல ஒரு கிரகத்தின் பலம் அறிய பல்வேறு விதமான வழிமுறைகள் விதிக்கின்றது. ஒரு கிரகம் நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா என்று கண்டுபிடிக்க பல்வேறு விதமான முறைகள் என்பது இருக்கின்றது. அதுல ஜோதிடத்துல பேஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பாவகாரகத்துவம், கிரகக்காரகத்துவம், ராசி, நவாம்சம், தசாபுத்தி, இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். இதுல இருந்துதான் மற்ற எல்லா சூட்சமான விஷயங்கள்லாம் உருவாகி இருக்கிறது. அதுல சூட்சமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வர்க்க சக்கரங்கள் என்பது இருக்கின்றது, திதி சூன்யம் என்பது இருக்கின்றது, இன்னும் புஷ்கராம்சம் என்பது இருக்கின்றது, இன்னும் அஷ்டவர்க்க பரவல்கள் என்பது இருக்கின்றது, இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் என்பது இருக்கின்றது. இது எல்லாமே மைக்ரோஸ்கோபிக் வியூ, ஒரு ஜாதகத்தை துல்லியமா போய் பார்ப்பதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு விதமான முறைகள் தான். அதாவது இந்த வர்க்க சக்கரங்கள் என்பது ஒன்று இருக்கின்றது. இதை ஒரு ராசியை பல விதமான பிரிவுகளாக பிரித்து பலன் சொல்வதற்கு உபயோகப்படுகின்றது. குறிப்பாக இரட்டை குழந்தைகளுக்கு கூட பலன்கள் சொல்வதற்கு இந்த வர்க்க சக்கரங்கள் மூலமாக இன்னும் டீப்பா போய் பலன்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இது துல்லியமா இருக்கக்கூடிய விஷயம். அதுல குறிப்பாக இந்து லக்னம் என்பதும் இது போல தூச்சமான விஷயங்கள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். முதலாவதாக இந்து லக்னம் அதை பத்தி தான் நான் பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அந்த இந்து லக்னம் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்து என்றால் என்னன்றனா சந்திரன் என்ற அர்த்தம், அனைத்தையும் உள்ளடக்கியது என்று பொருள். அப்ப அனைத்தையும் உள்ளடக்கணும்னா என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரியன் மற்றும் சந்திரன், இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் சூரியன் மற்றும் சந்திரனால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சூரியன் என்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா அது தன்னுடைய கதிரலைகளை மற்ற கிரகங்களுக்கு கொடுக்குது. மற்ற கிரகங்கள் சந்திரன் வழியாக பூமியில் உள்ள உயிர்களுக்கு தன்னுடைய ஆற்றல்களை வழங்கின்றது. அதுல சூரியன் மற்றும் சந்திரன் ரெண்டுதான் முக்கியத்துவமாக இருக்கின்றது. அப்ப இந்த சூரியன் மற்றும் சந்திரன் ரெண்டு விஷயத்த இப்ப நம்ம எடுத்துக்க போறோம் இந்து லக்னத்துக்கு. குறிப்பாக இந்த சூரியன் மூலமாக உருவாகக்கூடிய லக்னம் தான் நார்மலாக இருக்கக்கூடிய ஜென்ம லக்னம் என்பது. சந்திரன் மூலமாக இருக்கக்கூடிய சந்திர லக்னம் என்று சொல்லுவாங்க, அதாவது ஜென்ம ராசி. இந்த ரெண்டு விதமான விஷயம் முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த சூரியனோட கதிர்வீச்சும் சந்திரனோட கதிர்வீச்சும் ரெண்டும் இணைந்து ஒரு இடத்துல வந்து விடும். அந்த ரெண்டு கதிர்வீச்சுகளும் ரெண்டு இணைந்து ஒரு இடத்துல விடக்கூடிய அந்த இடம் தான் இந்து லக்னம் என்று சொல்லப்படுகின்றது. அது எப்படி கேல்குலேட் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். அது என்னென்ன விஷயங்கள், என்னென்ன பலன்கள் தருது, என்னென்ன விதி இருக்கு, என்ன விதி விலக்கு என்று இருக்கு, இதெல்லாம் எல்லாமே பார்க்க போறோம். குறிப்பாக இந்த இந்து லக்னம் அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது கிரகங்களின் கதிர்வீச்சு அளவை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அனைத்து கிரகங்களும் ராகு கேதை தவிர, ராகு கேதை நிழல் கிரகங்கள், அது ஒளி பிரதிபலிப்பு என்ற தன்மை என்பது அதுக்கு கிடையாது. ஆனால் தான் நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற கிரகங்கள்லாம் இருக்குதுல, சூரியன், சந்திரன், செவ்வாய், இது போன்ற கிரகங்கள்லாம், அந்த இதர இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களும் சூரியன் கிட்ட இருந்து வாகன அந்த கதிர் அலைகளை வெவ்வேறு விதமான அளவுல வந்து பிரதிபலிக்குது. அதுல குறிப்பாக சொல்லி பார்க்கும்போது அதாவது நட்சத்திரம் மற்றும் சூரியன் இந்த ரெண்டுமே தன்னுடைய ஆற்றல்களை கிரகங்களின் வழியாக சந்திரன் மூலமாக பூமியில் உள்ள உயிர்களுக்கு வழங்குகின்றது. சூரியன் என்ற கிரகம் 30% ஒளி பிரதிபலிப்பு ஆற்றலை வழங்குகின்றது. அந்த ஒளி அளவு என்பது 30% கதிர்வீச்சு அளவு என்று சொல்லுவாங்க. அதுவே சந்திரன் என்ற கிரகத்துக்கு எடுத்தீங்கன்னா 16 கதிர்வீச்சு அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே சுக்கிரன் என்ற கிரகத்துக்கு எடுத்தீங்கன்னா 12 கதிர்வீச்சு அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே குரு என்ற கிரகத்துக்கு எடுத்தீங்கன்னா 10 கதிர்வீச்சு அளவு என்றும், புதன் என்ற கிரகத்துக்கு 8 கதிர்வீச்சு அளவு என்றும், செவ்வாய் என்ற கிரகத்துக்கு 6 கதிர்வீச்சு அளவு என்றும், ரொம்ப இருள் கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு மட்டும் 1 கதிர்வீச்சு அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேதுக்கு கதிர்வீச்சு அளவே கிடையாது, ஏன்னா அது வந்து பிரதிபலிப்பு தன்மையே இருக்காது என்ற ஒரு விஷயத்தை சொல்றதுனால இந்த ராகு கேதுவை தவிர்த்து மத்த இருக்கக்கூடிய கிரகத்திற்கு ஒளி பிரதிபலிப்பு ஆற்றலை வைத்து எவ்வளவு மார்க், அந்த மார்க் தான் அது 30 வழங்குது, 12 வழங்குது, 16 வழங்குது, எல்லாமே வந்து அது எந்த அளவுக்கு ஒளி கதிர்வீச்சலையை பிரதிபலிக்குது, பூமிக்கு செலுத்துது, சந்திரன் வழியாக பூமியில் உள்ள உயிர்களுக்கு செலுத்துது, இது அந்த மார்க் நம்பர்ஸ் வழியா சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நம்ம மற்ற விஷயத்துக்கு போகணும். எப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு ராசி கட்டம் என்பது இருக்கு, அதுல 12 ராசி என்பது போட்டு விடலாம். 12 ராசிக்கும் இந்த 9 கிரகத்துக்கு அதிபதி என்று வச்சிருவாங்க. அதுல சூரியன் மற்றும் சந்திரன் இந்த ரெண்டு கிரகத்துக்கு மட்டும் ஒவ்வொரு ஆட்சி வீடு மட்டும் தான் இருக்கும். மற்ற கிரகங்கள் ஆகிய ராகு கேது தவிர்த்து மற்ற கிரகத்துக்கு 2 ஆட்சி வீடு என்பது இருக்கும். அதுல இப்ப நான் அந்த மார்க் சொன்னல, சூரியனுக்கு 30, இது போன்ற விஷயங்கள்லாம் குறிப்பிட்ட கிரகம்லாம் எந்தெந்த பாவத்துக்கு அதிபதியா வருதோ அந்த இடத்துல இந்த மார்க் எல்லாம் போட்டுடணும். அப்படி போட்டு ஒட்டுமொத்தமா டோட்டல் கூட்டும் போது எவ்வளவு வரும்னா 120 என்ற அந்த நம்பர் என்பது இறுதியாக கிடைக்கும். அந்த 120 என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நம்பர், ஏனென்றால் விம்சோத்திரி தசாவர்தம் இந்த நவகிரகங்களுக்கு உண்டான அந்த மொத்த தசாவர்தத்தை கூட்டினீங்கன்னா டோட்டலா இறுதியாக வரக்கூடியது இந்த 120 வருடங்கள் தான். அந்த 120 என்ற நம்பர் தான் இந்த இந்து லக்னம் முறைப்படி எல்லாமே வருகிறது. எப்படின்னா இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற கிரகத்திற்கு ஒரு நம்பரு, அந்த கதிர்வீச்சு அளவு வச்சு நம்பர் என்பது கொடுத்தோம். இந்த கதிர்வீச்சு அளவு கொண்ட நம்பரை இந்த 12 ராசிகளுக்கும் அப்படியே நம்ம போட்டோம். அந்தந்த கிரகத்துக்கு அடிப்படையில, அந்த அதிபதிக்கு அடிப்படையில போட்டு டோட்டல் கூட்டும் போது 120 என்ற நம்பர் என்பது வரும்.
இதை வச்சு எப்படி இந்து லக்னம் கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு லக்னம் ஒரு ராசி என்பது எடுத்துக்கொள்கிறேன் பாருங்க. இப்ப கன்னியா லக்னம் என்பது எடுத்துக்கொள்ளுங்க, மேஷ ராசி என்பது எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து கன்னியா லக்னம் மேஷ ராசி. இப்ப கன்னியா லக்னத்திலிருந்து ஒன்பதாம் ராசி என்ன ராசி வருதுன்றத பாக்கணும். கன்னியா லக்னத்துக்கு ஒன்பதாம் ராசியாக அந்த ரிஷப ராசி என்பது வரும். ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கரன். சுக்கரனின் கதிர்வீச்சு அளவு எவ்வளவு பாத்தீங்கன்னா 12. அப்ப 12ன்றத ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டுக்கணும். அடுத்து மேஷ ராசி என்பது நம்ம சொன்னோம். மேஷ ராசிக்கு ஒன்பதாம் ராசியாக என்ன வரும்னா அந்த தனுசு என்பது வரும். அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவானுக்கு நம்பர் வந்து 10, அந்த கதிர்வீச்சு அளவு. அப்ப ஃபர்ஸ்ட் 12, செகண்ட் 10, ரெண்டுத்தையும் கூட்டணும். கூட்டினீங்கன்னா 22 இந்த நம்பர் என்பது வரும். வந்த நம்பரை மொத்தம் 12 ராசிகள் தானே இருக்கு, அவ 12 வகுக்கணும். வகுக்கும் போது ரிமைண்டர் எவ்வளவு வருதுன்னு பாக்கணும். இந்த 22 12 வகுத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 10 வரும். இந்த 10 என்ற நம்பர் எடுத்து வச்சுக்கினேன். அந்த 10 என்ற நம்பரை இப்ப மேஷ ராசி தானே வச்சு பார்த்தோம். மேஷ ராசில இருந்து 1 2 3 ஆறா கூட்டு வரணும். கூட்டிட்டு வரும்போது இறுதியாக எந்த ராசி வருது என்று பார்க்கணும். அந்த ராசி தான் இந்து லக்னம் என்று பொருள். அதன் அடிப்படை தான் இந்து லக்ன அதிபதி என்று பொறுத்து என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இதுல எடுத்துக்கொள்ளீங்கன்னா, இது உதாரண ஜாதகம் சொன்னால, அதன் மூலமா பாத்தீங்கன்னா மேஷ ராசியிலிருந்து 10 வீடாக இந்த இடத்துல மகர ராசி என்பது வரும். அந்த மகர ராசிக்கு அதிபதி தான் சனி. அப்ப அந்த மகர ராசி தான் வந்து இந்து லக்னம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய அதிபதி தான் சனி. அப்ப இந்து லக்னம் இதெல்லாம் எதுக்காக எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரகம் நார்மலா பாக்கிறதுக்கு நன்மை செய்யாத அளவுக்கு என்பது இருக்கும். ஆனா அந்த லக்னத்தின் தசாபத்தில மிகப்பெரிய ஒரு செல்வ பலத்தை அந்த மனிதர்களுக்கு கொடுக்கும். இது என்னன்றதை நம்ம டீப்பா ஆராய்ச்சி பண்ணும்போது என்னவா இருக்கணும், இது போன்ற இந்து லக்னம், இந்து லக்ன அதிபதி, அதோட தசாபத்தி நடக்குது, அதனால வந்து நல்ல அமைப்பு இருக்குன்றத அப்பல நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே போல ஒருவருக்கு இந்து லக்ன அதிபதி கிரகத்தின் தசாபுத்தி காலத்துல அந்த மனிதரை செல்வந்தரா ஆக்கும் என்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, இந்து லக்னத்தில இப்ப நான் எக்ஸாம்பிள் மகர ராசி சொன்னேன், மகர ராசியில ஏதாவது கிரகம் இருந்து அந்த கிரகத்தின் தசாபூத்திலும் யோகத்தை செய்யும். அதுக்கப்புறம் அந்த இந்து லக்ன அதிபதி இருக்குல்ல, அந்த அதிபதியுடைய கிரகத்தோட நட்சத்திரத்துல வேற ஏதாவது கிரகம் இருந்து அந்த கிரகத்தின் தசாபூத்தி வரும்போது நன்மையை செய்யும். அதற்கப்புறம் இந்து லக்ன அதிபதியா என்ன கிரகம் வருதுன்றதை பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு உதாரண ஜாதக அமைப்பு சொன்னோம், அதுல அந்த இந்து லக்னமாக மகர ராசி என்பது வருகிறது. மகர ராசி அதிபதி சனி. அப்ப அந்த சனி என்ற எக்ஸாம்பிளோட பாக்குறோம். அந்த குறிப்பிட்ட சனி எந்தெந்த இடத்த பாக்குது, தன்னுடைய பார்வையின் மூலமாக சனிக்கு பார்வை என்ன என்பது இருக்கின்றது. 3, 7 மற்றும் 10 பார்வையாக சனி பார்க்கும். தான் பார்க்கக்கூடிய இடம் அந்த இடத்தின் அதிபதி காலத்திலும் நன்மை செய்யும். இது போன்ற யோகமான அமைப்பு என்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து விதியை மட்டும் சொன்னோம், இல்ல விதி விலக்கு என்பதும் இருக்கின்றது. அது என்னன்னா, அந்த இந்து லக்னம் என்பது லக்னத்துக்கு 3, 6, 8, 12 என்பது ஒருவருக்கு எப்போதுமே தீமையை செய்யக்கூடிய காரகத்தோலை வைத்திருக்கும். அந்த இந்து லக்னம் என்பது 3, 6, 8, 12 வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா அது கெடுதல் தரக்கூடிய விஷயமாக மாறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கின்றது. அதையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் இந்த 12 வகுக்குறல்ல, அந்த 12 வகுக்கும் போது அது 12 கீழ், அதாவது வகுக்க முடியாம அந்த குறிப்பிட்ட நம்பர் 12 கீழ இருந்துச்சுன்னா 11 வரைக்கும் அந்த நம்பரை நான் வந்து அப்படியே கூட்டிக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு மேஷ ராசின்னு எடுத்துக்கணும். இப்ப ரிமைண்டர் வரல, 11 என்ற நம்பர் மட்டும் வருதுன்னு வச்சுங்க. அப்ப மேஷ ராசில இருந்து 11 அப்படியே டைரக்டா கூட்டிக்கணும். கூட்டும் போது கும்பராசி என்பது வந்துடும். இது போன்ற விஷயமா எடுத்துக்கணும். இன்னும் சில பேருக்கு அது வந்து வகுக்கும் போது என்ன ஆகுதுன்னா ரிமைண்டரே வராது, 0 என்பது வரும். அப்ப என்ன பண்ணணும்னா அந்த ராசிக்கு முன்பு இருக்கக்கூடிய ராசியை இந்த லக்னமாக எடுத்துக்கணும். இந்த இடத்துல மேஷ ராசின்னு பார்த்தோம். மேஷ ராசிக்கு முன்பு இருக்கக்கூடிய ராசி வந்து மீன ராசியாக இருக்கும். அந்த மீன ராசி தான் வந்து இந்து லக்னமாக பாவித்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய அதிபதி தான் குரு என்ற கிரகம் தான் இந்து லக்ன அதிபதி என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களையும் பார்ப்போம். இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிரகம் தன்னோட ஸ்தான படத்துல இருந்திருக்கும். இன்னும் நீச்சம் பகை இது போன்ற அமைப்புலாம் இருக்கும். ராசில இருந்தாலும் சரி, நவாம்சத்துல இருந்தாலும் சரி, ஆனா அந்த கிரகம் வந்து நன்மையை செய்யும். அது என்னன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது போன்ற இந்து லக்னம் போன்ற சுபத்துவ தன்மைகள் வந்து பொருந்தி இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த குறிப்பிட்ட கிரகம் வந்து நல்லது செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும். சரி, இன்று நாம் இந்து லக்னம் என்றால் என்ன, அந்த இந்து லக்னத்துக்கு உண்டான அந்த கால்குலேஷன் எப்படி போடணும், விதி மற்றும் விதி விலக்கு இவைகள் அனைத்தையும் பார்த்துடும். இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று தேவைப்பட்டால் என்னோட கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவிலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.